ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் கார்னர் சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சடி எப்படி செய்யலான்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் போட்டு அதில் ரெண்டு வெங்காயம், மூணு பச்சை மிளகாய், கொஞ்சம் பிரிஞ்சி இலை, அப்புறம் கொஞ்சம் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியனும் இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரையும் வதக்கிக்கோங்க. எப்பயுமே வந்து இது வதக்கும்போது லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. வதங்கி முடிஞ்சதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். மூணு தக்காளி எடுத்திருக்கேன், அந்த மூணு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா சுருங்கி வர அளவு வர வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த தக்காளி வந்து தண்ணி விடும். அந்த தண்ணி விடுற ஸ்டேஜ் வரையும் நீங்கள் நல்லா வதக்கினா போதும். அதுக்கப்புறம் அந்த தக்காளி இருக்கிற தண்ணியே வந்து அதில் அதை வந்து அடி பிடிக்க விடாமல் தடுத்துடும். அது வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம இன்றைக்கி கிச்சடியில் ரெண்டு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறோம். ஒன்று சேமியா, இன்னொன்று ரவை. உங்களுக்கு வேணும்னா ஃபுல்லாக சேமியாவும் போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம், இல்லை ஃபுல்லாக ரவையும் போட்டு செஞ்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ரவையும் சேமியாவும் கலந்து தான் செய்ய போகிறேன். ஏன்னா வந்து சேமியா வந்து ஒரு மொறுமொறுப்பு தன்மை கொடுக்கக்கூடியது, ரவை கொஞ்சம் பிசுபிசுப்பான தன்மையுடையது. இது ரெண்டுத்தையும் கலந்து செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் ரெண்டுத்தையும் கலந்து செய்கிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஃபுல்லாக ரவை ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது கிச்சடியாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் புதினா இலை கொஞ்சம் போட்டுக்கலாம். வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் புதினா இலை போட்டிங்கன்னா. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதை ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினீங்கனாலே போதும், இலையெல்லாம் நல்லா வதங்கி வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணலாம். இதுக்கப்புறம் நீங்கள் இதில் எதனா வெஜிடேபிள்ஸ் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேர்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி கேரட்டும் காலிஃப்ளவரும் எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு எந்த வெஜிடபிள் வேணாலும் சேர்த்துக்கலாம். இதுதான் சேர்க்கணும்னு இல்லை. நான் வந்து இன்றைக்கி கேரட்டும் காலிஃப்ளவரும் எடுத்திருக்கேன். இதை வந்து நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. வெஜிடபிள்ஸுன்றதுனால கொஞ்சம் வதங்க டைம் எடுக்கலாம். நீங்கள் அதையும் பொறுமையாக நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணும்போது மெஷர்மெண்ட் கரெக்டாக சேர்த்துக்கோங்க. ஒரு கப் ரவைக்கு ரெண்டு பங்கு தண்ணி ஊற்றணும். இப்போ நீங்கள் ரெண்டு கப் ரவை எடுத்தீங்கன்னா மூணு கப் தண்ணி ஊற்றணும். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு இதை நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி வதங்க விடணும். அடுத்து Yeah.
எப்பயுமே ஒரு குழு குழுவான கிளைமேட்டில் கிச்சடி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரே மாதிரி காலையில் டிஃபன் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை இட்லின்னு சாப்பிட்டுட்டு இது ஒரு பிரியாணி ஸ்டைலில் நம்ம இந்த கிச்சடி பண்ணி தரும்போது பசங்க எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுவும் பிரியாணி ஸ்டைல்லையே இருக்கும். அந்த பிரியாணி பிடிக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த கிச்சடியும் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி டெய்லி உப்புமா செஞ்சு சாப்பிட்டாலும் போர் அடிக்கும். அது மாதிரி அதுக்காக நம்ம மாற்ற கிச்சடி கூட செஞ்சு சாப்பிடலாம். இந்த வெஜிடேபிள்ஸ் எல்லாம் நல்லா வதக்கிட்டு அது நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தண்ணி ஆட் பண்ணுங்கள். முன்னாடியே தண்ணி ஆட் பண்ணாதீங்க. சரி, இப்போ நம்ம இது நல்லா வதங்கிடுச்சு, தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து 2 கப் எடுக்க போகிறேன், அதனால் 3 பங்கு தண்ணி ஊற்றுறேன். மூணு டம்ளர் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு உங்களுடைய தேவையான அளவு தான். தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நல்லா வேக விடுங்க. அந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். அது கொதிச்சு வரும்போது தான் நம்ம எது வந்தாலும் ரவை இல்லை சேமியா இது ரெண்டுத்தில் எது வந்தாலும் தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது தான் ஆட் பண்ணணும். இப்போ இதை கொஞ்ச நேரம் நம்ம வேக வைக்கலாம். இந்த பாருங்க, இப்போ நல்லா கொதிச்சு வந்துருக்கு தண்ணி. நல்லா இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து சேமியா ஆட் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டேஜில் சேமியா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதை லைட்டாக அதை வந்து உள்ள சப்னிக்கு அதை வந்து நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. அதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா நான் இதில் வந்து ரவை சேர்க்க போகிறேன். நான் வந்து 1 கப் சேமியா அதே மாதிரி 1 கப் ரவை எடுத்திருக்கேன். ரவையை ஆட் பண்ணும்போது நீங்கள் அந்த மாதிரி இது கிண்டிகிட்டே தான் வந்து ஆட் பண்ணணும், இல்லைன்னா உங்களுக்கு வந்து அடி பிடிச்சிரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரும். அந்த கெட்டியாகிற ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் சிந்தி கொஞ்சம் கெட்டியாக வரும். அந்த சமயத்தில் நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அது வரை கொஞ்சம் நல்லா கலந்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் சேர்க்கும்போது என்ன ஒரு இதுனால் சேமியா ப்ளஸ் ரவை ரெண்டு சேர்க்கும்போது சேமியா வந்து நூடுல்ஸ் டேஸ்ட் கொடுக்கும். அதே மாதிரி ரவை வந்து நமக்கு அந்த கிரிப்னஸ் கொடுக்கும். சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம கொஞ்சம் வேக விடலாம். கடைசியாக இறக்கும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இறக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது உண்மையுமே ரொம்ப சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டெய்லியும் வந்து உப்புமா சாப்பிட்றவங்களுக்கு கிச்சடி பிரியாணி ஸ்டைலில் அப்படின்னும்போது கண்டிப்பாக பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.